கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இருளாயி அப்படின்னு ஒருத்தங்க, ஒரு வாலிப பெண், அவங்க வந்து அவங்க அம்மா இறந்துட்டோன்னே அவங்களும் அவங்க மூணு தம்பிகளையும் அவங்க அண்ணா வந்து, வாங்க என்னோட சென்னையில் வந்து உட்காருங்க, நம்ம அப்பா வீடு சென்னையில் இருக்குது, அப்பா அங்கேயும் ஒரு வீடு கட்டி வச்சுருக்காரு, வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க சொந்த அண்ணன் கிடையாது, அவங்க அப்பாவுடைய முதல் மனைவியோடைய பையன். சரி, நம்ம அண்ணா வந்து இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாரு, நம்ம போவோம் அப்படின்னு அந்த இருளாயி என்ற அந்த பெண்ணும் அவங்களுடைய மூன்று தம்பிகளையும் அவங்க பெரிய அண்ணாவோட அவங்க சென்னையோட சென்னை கோடம்பாக்கத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து போனவுடனே அந்த அவங்க அப்பா கட்டி வச்ச ஒரு கூரை வீடு தான், ஒரு சாதாரண வீடு தான். அங்கே போய் தங்குறாங்க. சரி, நம்ம சொந்த அண்ணன், நம்மளை பார்த்துப்பான் அப்படின்னு இவங்களோட ஒரு தம்பியை இவங்களுக்கு துணையாக வச்சுட்டு மற்ற ரெண்டு தம்பிகளை கடையில் சேர்த்து விட்டுறாரு அவங்க பெரிய அண்ணா. எல்லோரும் வந்து இவங்க அப்பாவை எல்லாருக்கும் தெரியுமா, சென்னையில் அந்த கோடம்பாக்கத்தில் உள்ள அந்த பகுதியில் எல்லாருமே கேட்குறாங்களாம், அவங்க அப்பா எப்படி இறந்தாங்களாம் கேட்கும்போது இவங்க அண்ணா வந்து பேசினது காதில் விழுந்துச்சு. இவளால் தான் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். எங்கள் அண்ணன் எதுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு புரியலையே. எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு அவங்க வந்து ஒரு பிளானோட தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான், என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னோடனே அவங்க எல்லாரும் போயிட்டோன்னே அவங்க தங்கச்சிக்கிட்ட, இருளாயி என்ற இந்த பெண்கிட்ட, அவங்க அண்ணா வந்து, அன்பா ஏ அப்பா வந்து இந்த மாதிரி பர்மாவில் இருக்கும்போது, ரங்கூனில் இருக்கும்போது நிறைய நகை வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் யார்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க, ஆனால் இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டு அட்ரெஸ்ஸோ எந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களோ தெரியாது இருளாயி என்ற பெண்ணுக்கு. இதை மாதிரி சில டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் தங்கச்சிக்கிட்ட இருந்துன்னு கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. எங்கெல்லாம் லேண்ட் இருக்குது நம்மளுக்கு, அப்புறம் அப்பா வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இருளாயி என்ற பெண் வந்து அவங்க அப்பாகிட்ட சொல்லி அவங்க அண்ணாகிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பத்திரம், இதோ இந்த பெட்டியில் தான் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. உடனே அதை பிரித்து பார்க்கும்போது கல்கட்டா பிரான்ச்சு பேங்க்கில் வந்து 75,000 போட்டு வச்சுருந்துருக்காரு அவங்க அப்பா. ஃபஸ்ட்டு அவங்க அண்ணன் பேர் எழுதியிருக்காரு முனியாண்டி, ரெண்டாவது இவங்க அம்மா பேர் வள்ளி எழுதி வச்சுருக்காரு. அப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவங்க முனியாண்டி என்ற அவங்க அண்ணன் பேரை அவங்க வந்து ரீட் பண்ணலை, படித்து காமிக்கல. அவங்க அண்ணனுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆர்பரில் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க சொல்லலை, ஏன்னா இந்த மூணு பேரும், மொத்தம் நாலு பேரும் இவங்க நிற்கிறாங்க அப்பா இல்லாமல். இவங்க அண்ணன் எல்லாத்தையும் எடுத்துட்டு கண்டுக்காமல் போயிடுவானோன்னு ஒரு பயம், அதனால இவங்க பேர் அதை படிக்கல. ஆனால் இது ஒன்றும் இல்லைன்னா சொல்லிட்டு இதை டஸ்ட்பினில் போட்டாங்க. இவங்க அண்ணா உஷாராக அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உன் பேர் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, ஆனால் ரெண்டாவது பேர் உங்கள் அப்பாவுடைய இரண்டாவது மனைவி பேர் போட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த மனைவிக்கு குழந்தைங்க இல்லைன்னு நீ ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த பணம் ஃபுல்லாக வந்துடும் அப்படின் போது அவங்களுக்கு கஷ்டமாக போயிடுது. ஐயோ, பிள்ளைங்க இருக்காங்களே, டெத் சர்டிஃபிகேட் வாங்கும்போது பிள்ளைங்க பேரெல்லாம் போட்டு வாங்கிட்டோமே, அப்போ இவங்க ஒவ்வொருத்தரையாக சாவடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கு இருளாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வராரு அவங்க அண்ணா. தங்கச்சி நீ சாப்பிடு, சிக்கன் பிரியாணினா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. உடனே இவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் இருளாய் என்ற அந்த பெண்ணுக்கு. சரி, நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான்னொடனே தேவன் வந்து பேசுகிறாரு. இவங்க வந்து ஒரு அவங்க அம்மா இறந்துட்டோன்னே ஒரு இடத்துல அவங்க படித்தாங்க, ஒரு ஹாஸ்டலில் படித்தாங்க, சிஎஸ்ஐ நடத்தின ஹாஸ்டல். அதில் அவங்களுக்கு பரம மண்டலங்களில் இருக்கிற அந்த ப்ரேயர் தெரியும், அந்த ப்ரேயர் மட்டும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இயேசு மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ பேசினாங்க, இயேசு இது மாதிரி தொடாத விஷம் இருக்குது, இந்த பிரியாணியை சாப்பிடாத விஷம் இருக்குது, ஏதோ ஒரு குரல் கேட்குதுன்னு இவங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் கை வச்சாங்க. இது சாப்பிடாத விஷம் இருக்குது, திரும்பவும் வந்துச்சு இந்த குரல். சரி, நம்ம சாப்பிட்ருவோன்னு கையை எடுத்து வச்சா கையை தட்டி விட்டுருச்சான் பேசின வாய்ஸு. இப்போ வந்து
ஐயோ இவ்வளோ சொல்லும்போது நான் ஏன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சேனல் வழியாக தூக்கி போட்டாங்க அந்த பிரியாணி பாக்கெட்டை. இவங்க வந்து தூங்கி எழுந்து பார்க்கும்போது ஜன்னலை திறந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு நாய் செத்து கிடக்குது. கருப்பான ஒரு நாய், வயிறெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு வீங்கி செத்து கிடக்குது. போய் பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ள போடப்பட்ட பார்சல் பிரியாணி அங்கே இல்லை, இந்த நாய் சாப்பிட்டு செத்து போயிடுச்சு. அப்போ தான் அவங்க அண்ணனை பற்றி அவனுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, எங்கள் அண்ணா முனியாண்டி வந்து என்னை சாவடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான், என்னையும் என் மூணு தம்பிங்களையும் வாரிசுதாரர்களாக இருக்கிறதுனால எங்களை சாவடிச்சுட்டு நம்ம பணத்தையோ இந்த ரங்கூன்லேருந்து எங்கள் அப்பா கொண்டு வந்த நகையோ இந்த நிலங்கள் எல்லாத்தையுமே, ராமநாதபுரத்தில் அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் எங்கள் அண்ணா எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த சாவடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்தது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இவங்களை பார்க்க வராங்க. இது மாதிரி எனக்கு இவங்க இந்த பிரியாணி கதையை சொல்கிறாங்க, இந்த மாதிரி குரல் என்னை தடுத்தது, ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரேயர் தெரியுமா, பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இவங்க இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, அந்த ஒரு ப்ரேயர் இவங்களை காப்பாற்றிருக்கு. பார்த்துக்கோங்க, தேவன் எவ்வளோ பெரிய நல்லவர் பார்த்துக்கோங்க. அவங்க அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைங்களை எப்பவும் மறக்க மாட்டேங்கிறார், இருளாகியே அப்படி தான் காப்பாற்றியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு நாள் அந்த நாய் செத்து போனோடனே அவங்க அண்ணன் கேட்டானா, ஏன் நீ சாப்பிடாமல் தூக்கி போட்ட, அதை எனக்காக சாப்பிட்ருக்கலாம், எனக்காக கொடுத்துருக்கலாம், இல்லை அது ஒரு மாதிரி இருந்துச்சு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சுட்டு இவங்க இதை வந்து பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இனிமேல் உங்கள் அண்ணன் எது கொடுத்தாலும் சாப்பிடாத, அண்ணா அது எது கொடுத்தாலும் நீ உன்னுடைய தாவணியில் மறைச்சி கட்டி வச்சுக்கோன்னு. அவங்க அண்ணன் இன்னொரு நாள் பிரெட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், இந்த சாப்பிடு இருளாயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அவங்க தாவணியில் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து இந்த இருளாயின்றவங்க ஒன்றும் புரியல, அதை சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சவங்களும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம். அதை அப்படியே முந்தானியில் முடிச்சு வச்சுட்டு போகிறாங்க. அத்தனை நாள் காலையில் பார்க்கும்போது அந்த ப்ளூ கலரில் மாறி இருக்கு பிரெட்டு. அப்போ ரொம்ப கவலைப்படுறாங்க, எங்கள் அண்ணன் என்னை சாவடிக்கிறதுக்கு இப்படி பிளான் போடுறானே. உடனே நேராக போய் அவங்க அண்ணங்கிட்ட, அவங்க அண்ணன் தூங்கி எழுந்துக்கும் போது அவங்க அண்ணன் இவங்களை பார்க்கும்போது அண்ணா நான் சாகலை அப்படின்றாங்க. அவங்க அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல, இவகிட்ட ஏதோ ஒரு ஆவி இருக்கு போல், இவளை காப்பாத்துது, இவன் நம்ம தூங்கி எழுந்துட்டா அப்படி தானே சொல்லணும், இவன் நான் சாவலைன்றாலே அவங்க அண்ணன் புரிஞ்சுக்கிட்டான், இவளை சாவடிக்க முடியாது லேஸில் அப்படின்னு. தேவன் இவளை காப்பாற்றுறது, அவங்க அண்ணன் ஏதோ ஒரு ஆவி இவளை காப்பாற்றுது புரிஞ்சுக்கிறான். அப்புறம் தேவன் வந்து இவங்களை மீட்டெடுத்து இவங்க சொந்தக்காரங்க இவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அதுலேயும் இவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் எக்கச்சக்க தோல்விகளை இவங்க பார்க்குறாங்க. 40,000 ரூபா கடன் வரைக்கும் வந்துடுது. திருலான்னு நினைக்கும் போது காலையிலேயே தெரு பிரசங்கம் பண்ண வருவாங்க இல்லைங்க, அவங்களுடைய அவங்க சொல்லும் போது ஏன் நான் உனக்காக மறிச்சேன், நீ எதுக்கு மறிக்கணும், அந்த வசனங்கள் வந்து இவங்களை வந்து சாகடிக்க சாகக்கூடாது, உயிரோடு நான் வாழணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு காரை எடுத்துகிட்டு வந்துட்டு, அவங்க ஒரு ஃப்ரெண்டு இந்து தான், நீ வா இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, அவர் ஒரு தீர்க்கதரிசி, வா நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க இந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டு அந்த மீட்டிங்க்கு கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு போகிறாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் இவங்கள பார்த்த உடனே நீ ஏன் நான் உனக்காக மறிச்சேன், நீ எதுக்கு மறிக்கிற, அத்தே வசனத்தை சொல்லும் போது பரிசுத்த ஆவி வந்து இவங்களுக்கு ஆவியால் நிரப்பப்படுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு 40,000 ரூபா கடன், அந்த காலம் அது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ரூபான்றது ரொம்ப அதிகம், அதை எப்படி நம்ம அடைக்க போகிறோம்னு யோசிச்சுட்டு வாசலாண்ட நிற்கும் போது அதே நாள் திரும்பவும் பக்கத்து வீட்டில் இது நடக்குது, ஹவுஸ் மீட்டிங் நடக்குது, வீட்டு செவக்கூட்டம் நடக்குது, அவங்க டீ போட்டு கொடுக்க சொல்கிறாங்க, டீ போட்டு உள்ளே கொடுத்துட்டு இவங்க வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அந்த பாஸ்டரும் கூப்பிட்றாரு, உள்ளே வந்து உட்காருங்க, அவர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, உனக்காக நான் மறிச்சேன், நீயே சாவுற. உடனே இவங்களுக்கு இயேசுடைய அன்பு புரிஞ்சிக்குது, இப்போ இவ்வளோ அன்பாக இருக்காரு சொல்லிட்டு அந்த அங்கே போய் முழங்கால் போட்டு இயேசு அங்கே தரிசனமாகி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இப்படி தான் இந்த இருளாயி என்கின்ற இந்த வசந்த கலிய பெருமாள் இவங்க இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. அவங்க வந்து
தேவன் எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கார் பாருங்களேன் அவங்கள. தேவன் அப்படி தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நேரமும் அவர் காப்பாற்றுவார். இவங்களுடைய சாட்சி ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப எவ்வளோ ஷார்ட்டாக நான் சொல்லணுமோ நான் சொல்லியிருக்கேன். இந்த உயிருள்ள சாட்சியை அவங்க முன்னாடி நிறுத்தியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய விட்டுட்டேன் நான். அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பாவை அவங்க ஃப்ரெண்டு சாவடிச்சது அது கூட இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பர்மாவிலேருந்து நிறைய நகைட்டு வந்திருக்காங்க, அதை இன்னொரு ஃப்ரெண்டு கிட்டே கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து என்றைக்கோ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்டேருந்து அந்த நகையை எடுத்து வாங்கிட்டு வருவாராம். அப்போ அவங்க வந்து ஒன் வீக் கழிச்சுட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் போட்டுட்டு அழகு பார்த்துட்டு கொண்டு போய் கொடுப்பாராம். அவன் ஃப்ரெண்டுக்கு ஆசை வந்துருச்சு அந்த நகை மேலே. அப்போது வந்து அந்த ஃப்ரெண்டு சூனியம் வைக்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே செத்துடுறாரு, பேச முடியாமல், வாய் பேச முடியாமல் இவர் செத்துடுறாரு. அப்புறம் தான் இவங்க வந்து அனாதையாகிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. ஒவ்வொரு அடியும் இவங்களுக்கு அடிமேலே அடி விழுது. இவங்களுடைய இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. வசந்தா கலியபெருமாள் இவங்களுடைய சாட்சியை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து உயிருள்ள சாட்சிகளை ஏன் உங்கள் முன்னாடி நிறுத்துறேன்னா, இது நாமளை தேவனை நோக்கி இன்னும் இன்னும் நெருங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.